என்ன செஞ்சாரு, குடும்பத்தோட தற்கொலை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டார். குடும்பத்தையே கூப்பிட்டு எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கலாம், நம்ம கடன்காரன் தொல்லை தாங்க முடியல, வாஸ்து பார்த்தாச்சு, எலிஜோசி கிளிஜோசி எல்லாம் பார்த்தாச்சு, கடனுக்கு மேல கடன் ஆகுது, தொல்லை தாங்க முடியல, தற்கொலை பண்ணிக்கலாங்கிறார். உடனே பெரிய பையன் கேட்கிறான், அப்பா தற்கொலை பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு. உடனே அப்பா சொன்னார், விஷத்தை குடிச்சு எல்லாரும் செத்தரலான்னு. அவன் கேட்டான், விஷத்துல கலப்படம் இருந்து யாராவது பொழைச்சிட்டு என்ன செய்யுதுன்னு கேட்டிருக்க. உடனே சொல்லியிருக்காரு, நம்ம தூக்கில் போட்டு தொங்கலான் இருக்கார் கயிறு. ரெண்டாவது பையன் சொல்லியிருக்கேன், கயிறு வந்து யாராவது பொழைச்சிட்டு என்ன பண்ணுறன்னு கேட்டிருக்க. உடனே அவர் சொன்னார், எல்லாரும் ஒன்னா போய் ரயில தலை கொடுத்துடலான்ட்டார். அதுக்கு மருமக சொல்லியிருக்காப்புல, கூட்டமாக ரயில் தண்டவாளத்துக்கு போகும்போது என்ஜின் டிரைவர் எட்டி பார்த்து ஒரு தர்ணா நடக்குதுன்னு பிரேக்கை போட்டு நிறுத்திட்டே என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காப்புல. இப்படியே பேசிட்டு இருக்கிற போது பள்ளிக்கூடத்துலேருந்து நாலாவது படிக்கிற ஒரு பையன் 4 மணிக்கு வந்துட்டான், 5 மணிக்கு வந்துட்டான். வந்துட்டு சொல்கிறான், தாத்தா இத்தனை நேரம் நீங்கள் பேசுனதெல்லாம் நான் ஒளிஞ்சு கேட்டிருந்தேன், உடனே நீங்கள் சிந்திச்சிங்களா, என்னடா சாகருக்கே இத்தனை வழி இருக்குன்னா பொழைக்கருக்கு எத்தனை வழி இருக்கு, அதை சிந்திக்கலாம்னா அதான் வழி, வேற ஒன்று மேலே தன்னம்பிக்கை எங்கே வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் சார், எல்லா பக்கம் கிடைக்கும்.